வணக்கம், வெல்கம் டு டெய்ல் டாக்ஸ். நான் உங்கள் நயனி. உங்களை பல பேருக்கு புக்ஸ் படிக்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்திருக்குங்க, ஆனா அது படிக்கிறதுக்கான நேரம் சரியா அமையாமலே போயிருக்கலாம். இப்போ உங்களுக்காக தாங்க நானும் டெய்ல் டாக்ஸும் இருக்கோம். ஆமாங்க, நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்ட புக்ஸை நாங்க வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 minutes ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். நான் சூஸ் பண்ற புக்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த புக்ஸ் படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்காக கண்டிப்பா எடுத்து அதை படிச்சு காட்டுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தாங்க ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் சேட்டன் பகத் தாங்க இதோட ஆத்தர். ஸோ ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேட் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர். அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு அவருக்கு ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைக்குது. ஸோ அந்த காலேஜ்ல சோசியாலஜி படிச்சுட்டு இருக்காரு. அதே காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற நம்ம ஹீரோயின் வந்து அவங்களும் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். இவங்க ரெண்டு பேரும் முதல்ல பேஸ்கெட் பால் கோர்ட்ல தாங்க மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் மாதவ் ஜா, ஹீரோயின் பேர் ரியா சோமானி. ஸோ கதை ஃபுல்லா மாதவ் ரியான் தாங்க போகும். ஸோ ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கர லவ்ங்க. எப்படியாவது அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி அப்புறம் லவ் பண்ணிடணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு. அதே மாதிரி கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் இனிமேல் லவ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு அவகிட்ட கேட்கும்போது, இல்லை நீ என்ன லவ் லவ் நீயும் நார்மலான மற்ற பசங்க மாதிரி பேசுகிற அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினும் பேசிடுவாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னே மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டே அப்படின்னு கேட்கும்போது, கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் என்னால் இருக்க முடியாதுண்ணா, நீ வேணா என்ன ஒரு ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோயே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டாவா, ஓகே பரவாயில்ல, அதுக்காகவும் நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வேண்டாம் எனக்கு அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உடனே வேண்டாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது இன்னும் உடனே வேணாம் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போவே வேணும் அந்த மாதிரிலாம் கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நீ என்ன என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா, இப்படிலாம் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண உனக்கு மனசு வருது அப்படின்னு நீ இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாதான் நம்ம ஹீரோயின் பயங்கர கோவமாக திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உங்கள் ஹீரோயின் கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணுவார். ஆனால் மாதவ் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் ரியா சுத்தமாக ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டா. நீ என்கிட்ட பேசாத, நீ என்கிட்ட பேசாத மட்டும் சொல்லிட்டு இருப்பா. சரினா அப்படியே ஒரு 2 months போயிருங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சரி இன்னைக்கு எப்படியாவது அவளை பேச வச்சு ஆகணும், 2 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவளை பேசுறதுக்கான ட்ரை பண்ண போவாருங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு இருக்குங்க. அந்த டீம் வந்து அவன் சாட்டிஸ்ஃபை பண்ண ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மாதவ் கிட்ட சொல்லுவாங்க. அவரால் சுத்தமாக இது ஏற்றுக்கவே முடியாது, தாங்கிக்க முடியாது, பட் இட்ஸ் ட்ரூ. ஸோ அவர் நம்பிடுவாரு, வேற வழி இல்லை அப்படின்றதுனால ரொம்பவே நொந்து போய் என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிருங்க. அவங்க கல்யாணம் ஆகி லண்டன் போயிட்டாங்க, அவங்க அங்கெல்லாம் ஹனிமூன் போனாங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க. நம்ம மாதவே கேள்விப்படுவாரு, ஏன்னா அவரு அதுக்கப்புறம் ரியாவோட எந்த ஒரு கான்டாக்ட்லயுமே இருக்க மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே மாதவ ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அவரோட லைஃப் அந்த 2 வருஷம் அப்படியே ஓடிடுங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே தனியாவே இனிய தனிமையன்ற மாதிரி காலேஜே முடிச்சிருவாருங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அம்மா சொந்தமா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க ஸ்கூல் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ அங்க போய் பார்த்தா அவரோட ஸ்கூல் வந்து ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து நம்ம ஸ்கூல் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ண ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்னன்னா, நியூ கேட்ஸ் வந்து அந்த கிராமத்தோட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து விசிட்டுக்கு வராரு. ஸோ இதை சாக்கா வச்சு எப்படியாவது நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை இன்வைட் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம ஸ்கூலோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபண்ட் ஏதாவது கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் அவர் இன்வைட் பண்ணால் இங்கிலீஷில் நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு அவர் ஒரு இங்கிலீஷ் கிளாஸில் சேர்ந்து இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிறாருங்க. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்த்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாருங்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்ண உடனே மறுபடியும் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆன அந்த லைஃப், அதாவது அவங்களோட மேரேஜ் லைஃப் டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆன 1 வருஷத்துலேயே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ வயசுல பால வார்த்த மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோ எப்படியாவது இவள லைஃப் நம்ம ஒரு நுழைஞ்சிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குமே, அவளை எப்படியாவது இப்போவாவது லவ் பண்ண வச்சிடலாமே, நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ நினைப்பாருங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி இங்கிலீஷில் ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு இருக்க இல்லையா, ஸோ நான் வேணா உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்பீச்சுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு ஸ்பீச் எழுதி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பில் கேட்ஸ் வர டேட்டும் நெருங்கிடும். ஸோ அந்த பில் கேட்ஸ் வர 4 அன்னைக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்ப சூப்பராக சாரி கட்டிட்டு வந்திருப்பாங்க.
ஹீரோ வேற லெவல்ல அந்த ஸ்பீச்சை கொடுத்து முடிச்சிருவாரு. அவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஸ்கூலுக்கும் ஃபண்ட் ஒதுக்கிடுவாங்க. ஸோ எல்லாருமே ஹீரோவோட பெரிய அச்சீவ்மெண்ட்டை பாராட்டி அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மாதவோட கண்கள் ரியாவை மட்டும்தான் தேடிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தில் ரியாவை தேடி தேடி பார்ப்பாரு, ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. இதுலேருந்து ஒரு குட்டி குழந்தை இந்த அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார், ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்கும். ரியா என்ன லெட்டர்லாம் கொடுத்துட்டு அப்படி போயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, மாதவ் ஆக்சுவலாக உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும் மாதவ். எனக்கு தெரியும் நீ வந்து என்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு, அதே மாதிரி தான் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக எழுதி பார்த்தா அதுக்காக லவ்னு வேற எழுதியிருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருப்பாங்க. என்னன்னா, நான் கொஞ்ச நாளாவே இருமிட்டு இருந்தேன் இல்லையா, டாக்டர் கிட்ட போனப்போ அவர் எனக்கு லங் கேன்சர் இருக்கிறதாவும் நான் ஒரு 2-3 மாசத்துல செத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 2-3 மாசத்தையும் நான் பார்க்காத சில உலகத்தெல்லாம் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். ஸோ இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உன்னோட லைஃபை ஃபர்தரா நீ பார்த்துட்டு நீ போயிட்டே இருமாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான், கண்ணில் கண்ணீரோட நம்ம ஹீரோ பொங்கி வரைஞ்சி இனிமேல் அவளை பார்க்கவே முடியாது அப்படி ரொம்பவே வருத்தப்பட்டு, இருந்தாலும் என்னடா பண்றது அப்படியே விட முடியாது இல்லையா, ஸோ தேட ஆரம்பிப்பாருங்க. அவங்க இருந்த இடத்துக்குலாம் போய் பார்ப்பாரு, அவங்களோட பேரண்ட்ஸுக்கு, அவங்களோட வேலை பார்த்த இடத்துக்கு, ஒவ்வொரு இடத்துக்காக ட்ரை பண்ணி பார்ப்பாரு. பட் எங்கேயுமே அவங்கள பற்றின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காது. ரியா சோமானி அவனை விட்டுட்டு போயிட்டா, அது மட்டும்தான் அவனுக்கு கிடைச்ச க்ளூவாக இருக்கும். ஸோ அப்படியே 100-2 வருஷம் தனிமையிலே போயிருங்க. நம்ம ஹீரோட வருத்தம் அவருக்கு தாடியாக வளர்ந்துடும். அதே டைம்ல அவங்க ஸ்கூலும் அந்த பில்கேட்ஸோட ஃபண்ட்னால நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஒரு 2 வருஷம் முடியும் போது தான் நம்ம ரியா வந்து கொஞ்ச நாள் மாதவோட ஊரில் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த வீட்டோட ஓனர் வந்து ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணி, அந்த பொண்ணு இருந்த வீட்டுக்கு புதுசாக ஆள் வந்திருக்காங்க, நாங்கள் இப்போ தான் தேடி பார்த்தோம், கொஞ்சம் டைரியெல்லாம் கிடச்சதுப்பா, நீங்கள் உனக்கு தானப்போ அந்த பொண்ணு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த டைரியெல்லாம் கொடுத்துட்றாங்க. அவளே இல்லை, இந்த டைரியெல்லாம் நான் இப்போ எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படிக்க மனசு இல்லாமல் இதை என்னடா பண்ண தூக்கியும் எரிய முடியலன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும், ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்து சேட்டன் பகவத் புக்கில் நீ படிச்சுப்பாரு, அதெல்லாம் நீ இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சேட்டன் பகத் கிட்டே பேசாமல் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை தேடி கண்டுபிடிச்சி சேட்டன் பகத் கிட்டேயே போய் கொடுத்துருவாங்க. ஸோ அவர் வந்து இதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இது ஒரு 4-5 பக்கம் நீ கண்டிப்பாக ரீட் பண்ணியே பார்க்கணும்ப்பா அப்படின்ட்டு மாதவ கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது சார், அவளே போயிட்டா, இனிமேல் நான் இதெல்லாம் படிச்சு என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது, அதுதான் நான் சொல்றேன், நீ ஒரு 4-5 பக்கம் கண்டிப்பாக படிச்சுப்பாரு மாதவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வற்புறுத்தி அவனை உட்கார வச்சு படிக்க வைப்பாரு. அவனு ரொம்பவே மனசுல கஷ்டத்தோட படிப்பான். அதுல வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதோட ரீசன்லாம் எழுதியிருப்பாங்க, அவனுக்குள்ள உள்ள சில பிரச்சனைகள்லாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இங்கிலீஷ் ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை வந்து நம்ம மாதவ் வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான். அப்படி வீட்டுக்கு கூட்டு போயிருக்கும்போது ஒரு நாள் அவங்க அம்மா வந்துட்டு, நீ இன்னமும் ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னு சொல்றேன், ஆனா என் பையன் உன் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கான், தயவு செஞ்சு அவனோட லைஃப் வந்து நீ விலகிருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஆன்டி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா என் பையன் நீ இருந்தாலே உன சுத்தி சுத்தி தான் வருவான், தயவு செஞ்சு நீ அவன் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எங்கேயாவது போயிருமா, அப்போ நான் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்து அவனுக்கு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிரும். இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா இந்த மாதவ் லூசு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டான், எப்படியாவது இவனை நம்ம லைஃப்ல இருந்து வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லங் கேன்சர் இருக்கிற மாதிரி போய் சொல்லி நான் அவன்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் டைரியில் எழுதியிருப்பான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது, அப்படின்னா இப்போ உயிரோட இருக்காளே, அப்படின்னா அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் தேட ஆரம்பிப்பாருங்க. எங்கேயுமே க்ளூ கிடைக்காத பட்சத்தில் அவள் எங்க இருப்பா எங்க இருப்பான்னு யோசிக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வரும், நம்ம ஹீரோயினோட அந்த சின்ன வயசுல இருந்து இருக்கிற ஒரு ட்ரீம் இருக்கு இல்லையா, நியூயார்க்ல இருக்கிற ஒரு பார்ல நைட் டைம் சிங்கரா இருக்கணும்னு. ஸோ அப்படி அவ இருக்க சான்ஸ் இருக்கு, யாரோட தொந்தரவுமே இல்லைன்னா அவள் கண்டிப்பா நியூயார்க்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஒரு சென்ஸை மட்டும் வச்சு நம்ம ஹீரோ நம்ம வாரணமாயிரம் சூர்யா மாதிரி நியூயார்க்கு பறந்து போயிடுவாருங்க. அங்க போய் ஒரு 3 மாசம் விசா எடுத்து தேடுவோம் தேடுவாரு, ஆனாலும் ஒரு 2.5 மாசம் கிட்ட நம்ம ஹீரோயின் கிடைக்கவே மாட்டாங்க. கடைசியில ஒரு 2 வீக்ஸ் இருக்கிற டைம்ல இதுக்கு மேலேயும் அவளை தேடி வேஸ்ட், நம்ம பேசாம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது இந்த வந்ததுக்கு இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு போவோம்ட்டு சுத்தி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்த்து அவர் கையில ஒரு மியூசிக் கான்சர்ட்டோட நோட்டீஸ் வருங்க. ஸோ அதுல இருக்கிற சிங்கர்ஸ் பிளேயர் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு மறுபடியும், அவளை எப்படியாவது இங்கேயாவது கிடைக்கிறாதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு ஃபீமேல் சிங்கர், அவங்க பேர் ரே அப்படின்னு இருக்கும். ஸோ ரே அப்படிங்கிற அந்த சிங்கர் ஒருவேளை ரியாவா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கே கால் பண்ணி கேட்பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க ரேன்னு ஒரு ஃபீமேல் சிங்கர் இருக்காங்க, அவங்க பார்க்கறது கூட லைட்டா இந்தியன் மாதிரி தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்களோட கான்சர்ட் எப்போ அப்படின்னு கேட்கும்போது, இப்போதாங்க நடந்துட்டு இருக்கு, இந்த 1 ஹவர்ல முடிஞ்சிடும், 1 ஹவர்ல வந்தீங்கன்னா நீங்க அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 ஹவர்க்குள்ள போனா மட்டும்தான் நம்ம ரியாவா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம ஹீரோ உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா அவர் வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா அது ஒரு ஹெவி விண்டர் சீசன், ஸோ ஸ்னோ ஃபுல்லா விழுந்திருக்குங்க, ரோடு ஃபுல்லா பயங்கரமா பனி பெஞ்சு, ட்ரெயின் பஸ் காரு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாத அளவுக்கு அந்த ரோடு ஃபுல்லாவே அடைச்சிருக்குங்க. ஸோ நடந்து போனா மட்டும்தான் அந்த ரோட்ல அவங்களால நம்ம போகவே முடியும். ஸோ இந்த நிலைமையில எப்படிதான் போறதுன்னு யோசிக்கும் போது 1 ஹவர்க்குள்ள நடந்து போயாச்சுன்னா ரீச் பண்ண சான்ஸே இல்லை,
பேசாம நம்ம ஓடிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஓடினா மட்டும்தான் ரியாவை பிடிக்க முடியும்னு நெஞ்சு பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிப்பாருங்க நம்ம ஹீரோ. ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு, எக்ஸாக்டா 1 hour அந்த கான்செர்ட் முடியறதுக்குள்ளயே அந்த இடத்துக்கு போயிடுறாருங்க. அங்க போய் அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கி பார்த்தா நம்ம ரியா சோமணி தாங்க அது. ஸோ ரியா சோமணி அழகா கண்ணை மூடிட்டு அவ்வளோ பேர் முன்னாடி பாட்டை பாடி முடிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா மாதவ் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. என்னடா இவன் லங் கேன்சர் போயின்னு கண்டுபிடிச்சி கண் முன்னாடி வந்துட்டானேன்னு பார்த்த உடனே அவங்களுக்கும் கண்ணீர் வழியும், நம்ம ஹீரோக்கும் கண்ணீர் வழியும், அப்படியே சேர்றாங்கங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாம்னு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. அப்படியே அதுக்கப்புறம் நம்ம மாதவோட ஸ்கூலும் நல்லாவே இம்ப்ரவைஸ் ஆகி நம்ம ரியா சோமானியும் அந்த ஸ்கூலில் ஒரு மியூசிக் டீச்சராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்காக அந்த கதையை முடிச்சிருக்காரு நம்ம சேட்டன் பகத். ஸோ சேட்டன் பகத்தை எழுதின ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் புக் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்டான ஸ்டோரியாக இங்கே சொல்லியிருக்கோங்க. மேலும் இந்த புக்கை நீங்கள் ஃபீல் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குங்க. அதில் இந்த புக்கோட PDFம் அண்ட் ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் புக் மூவியாகவும் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த மூவியும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மேலும் நம்ம சேனல்லேருந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.